சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர். பாடா பானைக்கு பிறந்த பன்னி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அலக்கிற ஆட்டிட்டு வந்து நிக்கிற ஒரு தால் சோறு ஒட்டி ஒட்டி கூட்டம் போடுறேன். 1 ரூபா கொடுக்காம எனக்கு எத்தனை 1000 மக்கள் கூடுறாங்க. யாரு பெரிய கட்சி? 36 லட்சம் வாக்கு, 1 ஓட்டு காசு கொடுக்காம வாங்கியிருக்கேன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அப்ப நல்ல திட்டங்கள் நல்ல கொள்கை உள்ள சீமான் அண்ணன் ஏன் அரியணையில உட்கார முடியாம இருக்குது? யார் யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும். நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பாக்கணும், அவ்வளவுதான். ஒரு கட்சிக்கான ஒரு முழு ஆயத்தம் இருக்குது. நாம வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு ஆரம்பிச்சுட்டு பேச்சுக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு 4 சீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆறது இல்ல அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தவன் பிரச்சனைய தோடுறது கூட இல்ல. ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன், கில்லு கில்லு மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டேன். மதவாதம் இங்க ஊழல் இரண்டையும் எதிர்க்கக்கூடிய பாஜக திமுகவை எதிர்க்கிற அந்த விஜயோட அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த அளவுக்கு ஈடுபடு? அவர் வந்து நேத்து மாநாடு வச்சோ கொடியை வச்சோ கொள்கை படல் வச்சோ முடிவு பண்ணிட முடியாது. அடுத்த 1.5 வருஷ செயல்பாடு பொறுத்து பார்க்கணும். 16 மாசம் அவர் எப்படி செயல்படுறாங்க பொறுத்து இருக்குது. எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். எங்க வீட்டுக்காரர் சொன்னாலும் சொல்லட்டியும், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். அவரே வந்து அறிவிக்கும் போதே நம்ம வந்து முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாரு, நாங்க தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுவோம், மக்கள் கொடுப்பாங்க நம்புறோம், ஆனா கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கணும் சொல்லிட்டாரு. தமிழ் எந்த மேட்டரா இருந்தாலும் தனியா நின்னு கலக்கிறியாம பெருசா சொல்றாங்க. நேத்து சாயந்தரம் சீமான் வந்து பேட்டி கொடுக்குற வரைக்கும் நான் 230 நாள் தனியா போட்டியிட போறேன்னு சொல்லிட்டார். 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஹீஸ் கிளியர், நான் தனியா போட்டு போய் 230 நாள் நிக்க போறேன்னு சொல்லிட்டார். அப்ப அத மாதிரி விஜய் சொல்லல. இப்ப சொல்றேன், உங்க தொகுதியில மட்டும் இல்ல 234 தொகுதியிலையும் ஆளுங்களை நிறுத்துறேன். விஜய் வந்து நான் தனித்து போட்டிடுறதுக்கு பெரும்பான்மை மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நம்புறேன்னு சொன்ன அடுத்த கையோடையே நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்கள கூட்டணி சேர்க்கணும் இல்லையா, அவங்க காட்சி அது பின்னாடியே சொல்லிட்டேன். நான் நினைக்கிறேன் எங்கேயுமே சரியா அமையலன்னா அவர் திரும்ப நாம் தமிழர் கூட சேர்றது கூட தயங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையா? செய்யணும்னு நினைச்சா செய்வேன், மட்டும்தான் செய்வேன். நான் நினைக்கிறேன் 2029 2031 2036லாம் திரு விஜய் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இந்த தேர்தல ரிசல்ட் தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நமக்கு பின்வாங்குற பழக்கம் இல்லைங்க. இன்னைக்கு திமுக ஆதரிக்கக்கூடிய பலரும் பேசக்கூடிய விஷயம், இந்த பாஜக திமுக எதிர்ப்பு இரண்டையும் சேர்த்து பேசுற ஒரு இயக்கம்னா அதிமுக தான். அந்த அதிமுக வாக்குகள் தான் இப்ப வந்து விஜய் பக்கம் போகும். எனக்கு அதிமுக ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய பாதி வாக்குகள் வந்து விஜய்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போங்க, நான் அறிஞ்ச வகையில இன்னைக்கு பேசினது மட்டும் வச்சு நீங்க சொன்னீங்கன்னா திமுகவோட கூட்டணி இல்ல, 1 கிளியர். பாஜகவோட கூட்டணிக்கான வாய்ப்பு இல்ல, 2 கிளியர். நாம் தமிழர் வந்து கடைசி வாய்ப்பு, 3 கிளியர். அவனே ஒரு அண்ணக்காவோட போய் யாரோடும் இல்ல, என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி
திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டோட இரண்டு கண்கள், எனக்கு இரண்டு கண்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சட்ட கிழிஞ்சிருந்தோடு இப்போ ஒரு பக்கம் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேரவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற பட்சத்துல ஒட்டுமொத்தமா வேற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறாரு. நான் வந்து அவர் கொள்கை விளக்க பாடல் கொடி பாடலும் கொடியும் அறிமுகப்படுத்தின அன்னைக்கு இதை சொல்லிட்டேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, அவர் சீமான் கூட சேர மாட்டார் போல தெரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? என்ன சொல்றாரு விஜய்? தேவையில்லையா இவர் விஜய் அரசியலுக்கு தேவையில்லைன்னு மக்கள் யாராவது சொல்லிட்டாங்கன்னா? கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் பல தடவை சொல்லிருக்கிறேன். இவர் விஜய் அரசியலுக்கு தேவையில்லைன்னு மக்கள் யாராவது சொல்லிட்டாங்கன்னா? அது என்னடா சொன்னாவ? அரசியலில் நுழைந்து ஒரு நாள் ஆயிருக்கு. எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குது முக்கியம். நடிகர் விஜய் பேசும்போது சட்டத்தை கையில எடுத்துக்காத, நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்று கொள்கை இருக்கின்றது. கொள்கையை பத்தி பேசுறாங்க, நானே அமைச்சர் எடுத்து போச்சு. இத்தனை கேள்வி கேட்டா எப்படி முடியும்? அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது. அதிகாரிகள் எங்க அண்ணா திமுக சிறப்பா செயல்பட்டுக்குன்னு அர்த்தம். சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.